हेलो फ्रेंड्स, वेलकम टू द चैनल जश्विका मीडिया। अंड इन्नैक्कु एन्ना पार्क्क पोरोम अप्पडिना नल्ल स्पॉन्जिया सूपरा वीटले एप्पडी केक पण्णलाम अप्पडिनु सोल्लि दान् पार्क्क पोरोम। केक पण्रदुक्कु ना ओरु मिक्सि जार एडुत्तुक्करेन्। अदुल ओरु कप्पु तण्णि आड् पण्णाद पाल், नल्ल काच्चिन पाल आड् पण्णिक्करेन्। அதே கப்பில் அரை கப்பு ரீஃபைன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை வேறு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்க ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெயோ ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் வந்து அது கேக்கில் வரும், அதற்க நல்லா இருக்காது. நீங்கள் எந்த கப்பில் வந்து பால் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் வந்து அளந்து போடுங்க. ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கிறேன், அதையும் இந்த மிக்ஸி ஜார் கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு கப்பு மாவு எடுக்க போகிறேன், ஸோ அதனால் ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கிறேன். நல்லா இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்ஸில் இருக்குது. சர்க்கரையில் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்துருக்க அதே மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப்பு தயிர் எடுத்துக்கிறேன். நல்லா கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க, புளிக்காத தயிரை எடுங்க. அப்போ தான் வந்து அந்த புளிச்ச அந்த ஸ்மெல்லாம் வராது. இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை எடுத்துக்கிறேன். நான் இந்த கப்பில் தான் எல்லா பால், அந்த எண்ணெய், தயிர், சர்க்கரை எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த கப்பு தான் எடுத்தேன். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து நான் நல்லா இந்த மாதிரி சளிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக எதுவும் இருக்காது, சளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்பு, இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பண்ணிடணும். ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன், அது சமையல் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாவை அதே மிக்ஸி ஜாரில் கொட்டி நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க, மில்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக மில்க் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். நான் வந்து ஒரு கடாயில் உப்பு எடுத்துக்கிறேன், தூள் உப்பு. உங்கள்கிட்ட தூள் உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா சளிச்ச மணல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் தூள் உப்பு இந்த கலரில் இருக்குது அப்படின்னு. இது ரெண்டு மூணு வாட்டி பேக் பண்ணால் அந்த உப்பு வந்து இந்த கலரில் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. எங்கிட்ட வந்து சில்வர் ஸ்டாண்ட் இல்லாதனால நான் வந்து பாத்திரம் வைக்கிற இந்த வளையம் வச்சுக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட சில்வர் ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சில்வர் ஸ்டாண்டே வச்சுக்கலாம். நான் வந்து பேக்கிங் ட்ரே வந்து இல்லாதனால எங்கள் வீட்டில் இந்த பேக்கிங் ட்ரே ஷேப்பில் அஞ்சரைப்பட்டி டப்பாவில் அந்த கீழே இருக்கிற அந்த ரேக் எடுத்து நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த அளவு வந்து பார்த்துக்கோங்க, அந்த கரெக்டாக அந்த ஸ்டாண்டில் இந்த ட்ரே வந்து அழகாக உட்காரணும். நம்ம இன்கேஸ் மாவு ஊற்றி வைக்கும்போது ட்ரே வந்து கவுந்துடக்கூடாது, ஸோ வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ட்ரேயை சுற்றி ஃபுல்லாக நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வீட் ஃப்ளாரு இல்லாட்டி மைதா மாவு ஏதாவது ஒரு மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணேன். இந்த மாவை வந்து இதே கேக் ட்ரேயில் நம்ம வந்து நல்லா வந்து ஊற்றிக்கலாம். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மிக்சியில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். அந்த ட்ரேயில் மாவு ஊற்றினதுக்கப்புறம் இது மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. எங்கேயாவது பப்புள்ஸ் இருந்தாவது ஈவனாக வந்துடும். இந்த உப்பை நான் நல்லா வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். நல்ல கை சுற சூட்டுக்கு நல்லா 10 minutes நான் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ட்ரேவை எடுத்து நான் உள்ளே வச்சுக்கிறேன். அந்த தவாவில் ஒரு மூடி போட்டு மூடி ஏதாவது வெயிட் வச்சுக்கிறேன். நீங்கள் வெயிட்டு கல் எது வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன். இப்போ அந்த கேக் வந்து நல்லா பேக் ஆகட்டும். 1:30 to 45 minutes வரைக்கும் நான் வந்து ஒரு 40 minutes எடுத்து பார்த்தேன் கேக் பேக் ஆயிடுச்சான்னு. கேக் பேக் ஆயிடுச்சா வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பி எடுத்து நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அதில் மாவு ஒட்டாமல் வரணும். அப்படி மாவு ஒட்டாமல் வந்தாவே கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் வந்து ஒட்டாமல் வருது, கேக் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து அதை கீழே எடுத்து வச்சு நல்லா ஹீட்லாம் வந்து ஆறினோடனே நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக நம்ம வந்து சைடில் இந்த மாதிரி கீறி விட்டால் போதும், கேக் அழகாக சூப்பராக வந்துடும். பாருங்கள், லைட்டாக நீங்கள் வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக அந்த கீறினா போதும். ஒரு பெரிய பிளேட்டில் அந்த கேக்கை அப்படியே கவுத்துனீங்க அப்படின்னா நீட்டாக வந்துடும். மேலே லைட்டாக கொஞ்சம் தட்டுங்க, தட்டிங்க அப்படின்னா ஒட்டாமல் நல்லா வந்துடும்.
பாருங்க, ஒட்டாம கேக் நல்லா சூப்பரா வந்துச்சு. இப்ப நான் அந்த கேக்கை இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கவுத்து நான் வந்து திருப்பி வச்சிருக்கேன். அப்ப வந்து கேக் வந்து எப்படி இருந்துச்சோ அதே சைஸ்ல வந்துருச்சு. பாருங்க கேக் நல்லா சூப்பரா ஒட்டாம சூப்பரா வந்துருச்சு. கேக் நல்லா பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. அந்த கேக்கு தொடும்போது நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கு, எப்படி அமுங்குது பாருங்க தொடும்போதே. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரொம்ப ஆசையாக இருக்குது இப்போயே கத்தி வச்சு வெட்டணும் போல், பட் ஆனால் டெக்கரேட் பண்ணணும்ல, ஸோ அதனால் இப்போ வந்து வெட்டலை. பாரு நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து கோகோனட்டை இது மாதிரி வந்து மேலே இருக்க அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் நல்லா மிக்சியில் போட்டு இது மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு மாதிரி பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் மட்டும் நீங்கள் வந்து நெய் ஊற்றினா போதும், ரொம்பலாம் நெய் ஊற்ற தேவையில்லை. நெய் ஊற்றி நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கோகோனட்டை போட்டு லைட்டாக நீங்கள் வந்து வறுத்துக்கலாம். ட்ரை கோகோனட் மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ கோகோனட் பார்க்கும்போது நல்ல டெசிகேட்டட் கோகோனட் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ரீம் ரெடி பண்ணலாம். க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் கரெக்டாக 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கேன். மைதா மாவை அந்த நெய்யில் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கப்பு மைதா மாவுக்கு 1 கப் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதே மைதா மாவில் தண்ணி ஊற்றாமல் சர்க்கரை ஆட் பண்ணி சர்க்கரையும் நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியே சுத்தமாக ஊற்றக்கூடாது. நம்ம வந்து உங்களுக்கு வந்து திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பால் தான் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 1 கப்பு மைதா மாவுக்கு கரெக்டாக 1/2 கப்பு பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணி நல்லா நான் வந்து கிண்டிக்கிறேன். க்ரீம் வந்து கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் அங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது இந்த க்ரீமு. நல்ல கட்டி இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடைசியாக மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஆறினதுக்கப்புறம். இந்த க்ரீம் வந்து ஆரஞ்சு கலர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் ஃபுட் கலர் வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேக் வந்து ஒரு பக்கம் வந்து மேடு பள்ளமாக இருந்துச்சு. நான் மேடாக இருக்க பக்கம் வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த க்ரீமை வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அந்த க்ரீம் வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நான் ஃபுல்லாக வந்து இந்த க்ரீம் அந்த கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஓவராலாக கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருந்த டெசிகேட்டட் கோகோனட்டை நான் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். சுற்றிலும் ஒரு ரவுண்ட் லேயர் மாதிரி வந்து இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் எப்படி வந்து லைட்டாக தூறணும் அதே மாதிரி தூங்க, இல்லாட்டி வந்து எல்லா பக்கமும் இந்த கோகோனட் வந்து பரவிச்சுனா கொஞ்சம் அழகாக டிசைனாக இருக்காது நீட்டாக. பாருங்கள் நான் ஓவராலாக ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியாச்சு. நான் அந்த டெசிகேட்டட் கோகோனட்டை வச்சு சுற்றிலும் ஒரு ரவுண்ட் லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஜெர்ரி பழம் வைக்கணும். ஆக்சுவலாக என்கிட்ட ஜெர்ரி பழம் இல்லை, இந்த லாக்டவுன் டைமில் கிடைக்கல. ஸோ அதனால் குட்டியாக இருக்கிற தக்காளி பழம் டொமேட்டோ எடுத்து நான் சென்டரில் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் யாருமே நம்ப மாட்டாங்க இது வீட்டில் பண்ணோம் அப்படின்னு. கடையில் எப்படி இருக்குமோ அதேமாதிரி நல்லா டெக்கரேட்டிவாக தான் இருக்குது. நம்ம என்ன கடையில் வாங்கும் போது நம்ம வந்து மைதா மாவு கலந்து அந்த கேக் சாப்பிடுவோம், வீட்டில் பண்ணும்போது ஹெல்த்தியாக நம்ம வீட் ஃப்ளவரில் நம்ம கோதுமை மாவில் சாப்பிட்றோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேட். ரொம்ப சூப்பராக இருக்கும்னு உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அந்த கேக் எதுக்கு பண்ணேன் பார்த்திங்க அப்படின்னா என் பிரதரின் லவ்க்கு ஒரு பர்த்டே, ஸோ அதனால தான் அந்த கேக் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த லாக்டவுன் டைமில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நீங்களே கேக் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக. நீங்கள் வந்து இதில் சுகருக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம், இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேக் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.